கேரளா இருக்கக்கூடிய பத்மநாத கோயில் டெம்பிளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய 6 அறைகளை பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதுல 5 அறையை சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 6வது அறையை இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் யாராலுமே இந்த ஓபன் பண்ண முடியல. அந்த ஓபன் பண்ணக்கூடிய ஒரு மனிதரும் சரி இந்த உலகத்திலும் இந்த நாட்டிலும் இந்த பூமியிலும் கிடையவே கிடையாது. அது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்ப்போம். ஹாய், ஹலம் கௌதம் அண்ட் ஜி ஹச். கேரளாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரிச்சஸ்ட் டெம்பிள் அப்படின்னா இந்த ஒரு கோயில் வந்து செலக்ட் பண்ணாலும் நிறைய பணக்காரவங்க போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இந்த பத்மநாத சுவாமி அப்படிங்கிற இந்த ஒரு கோயிலோட டெம்பிளுக்கு வந்து அதிகமாக வந்து பக்தர்கள் அது பணக்காரவங்க அதிகமாக வந்து போவாங்க. இந்த கோயிலுக்கு அண்டர் கீழே 6 அறைகள் வந்து இருக்கு. இந்த 6 அறைகளுமே பல நாட்களாக பல வருஷமாக பல 1000 வருஷங்களாக வந்து பூட்டியே வச்சுட்டு இருந்தப்பட்டது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 6 அறைகளில் ஒரு பல போராட்டங்கள் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளே தாண்டி கடைசியில சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து வாங்குறாங்க. எல்லா கதையும் நீங்க வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து வாங்குறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பூட்டி வச்சிருந்த இந்த அறைகள் இந்த 6 அறைகளையுமே வந்து பல நாட்கள் பல வருஷங்கள் எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு இந்த கதவை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வருது. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு ஆர்டரே அப்படிங்கிறத வாங்கினாங்க. ஏன்னா 10,000 வருஷங்களா பூட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு கீழே. அப்போ அந்த கதவுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படிங்கிற அது ஒரு கியூரியஸ் வந்து அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஆனால் இன்னமும் அந்த 6வது கதவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னும் யார் வரைக்கும் தெரியல. அது என்ன அப்படிங்கிறத கண்டினியூஸா பார்த்துட்டே வாங்க. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 5 கதவு இந்த மொத்தம் 6 கதவு இதில் 5 கதவை எப்படியோ பிளான் பண்ண மாதிரி அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட அந்த 5 கதையுமே ஒவ்வொரு ஒரு கதவா பொறுமையா ஓபன் பண்றாங்க, திறக்கிறாங்க. திறந்ததுக்கு அப்புறம் உள்ள பார்க்கும்போது அவங்களே வந்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தங்கம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு தங்கம் ஒரு அறையில இருக்கு. இன்னொரு அறையை திறக்கும் போது அதுல அவ்வளவு வைரம் அவ்வளவு டைமண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல அப்படி திறக்க திறக்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு அந்த 5 கதவுல. ஆனால் அந்த 6வது கதவுல தான் ஆப்பே விழுந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த 6வது கதவை திறக்க முடியல. என்ன ரீசனுக்காண்டி கௌதம் திறக்க முடியலன்னு கேட்பீங்க. அந்த ரீசன் நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த 5 கதவை ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, இந்த 5 கதவுலையும் இவ்வளவு விஷயங்கள் வந்து கிடைச்சிச்சு. இந்த 5 கதவை ஓபன் பண்ணும்போது அவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ணிட்டாங்க, ஈஸியா ஓபன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுல எதுவுமே அந்த 5 கதவுல பண்ணவே கிடையாது. ஆனால் அந்த 6வது கதவுல இந்த 5 கதவுக்கு சேர்த்து அந்த 6வது கதவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கருட மந்திரத்தோட அந்த ஒரு விஷயத்த, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அதுல வந்து சேர்த்து அந்த கதவை வந்து பூட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பந்தம் பாம்பு பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உள்ள வச்சு அந்த கதவை பூட்டியிருப்பாங்க. அந்த கதவை இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரால திறக்கவே முடியாது. திறக்கிறதுக்கு முடியணும் அப்படின்னா கருட மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி கருட மந்திரம் தெரிஞ்சிருக்க கூடிய ஆள் நீங்களா நானா இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த உலகத்திலே யாரும் இல்லை. இந்த உலகத்திலே கருட மந்திரம் தெரிஞ்ச யாருமே இல்லை. இதை தாண்டியும் அந்த கதை ஓபன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த பாம்பு பந்தத்தால மூடப்பட்ட இந்த கதவு கருட மந்திரம் சொன்னா மட்டும்தான் திறக்கும். அதை தாண்டி நீங்க உடைச்சாலும் உடைக்க முடியாது. உடைச்சிங்க அப்படின்னா உடைக்கவே முடியாதுன்னு சொல்ல வரல, அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல வரல. அது மூலியமா அதுக்கு பின்னாடி பேசக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னா பல பேர் பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதை நீங்க திறந்தீங்க அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம், இந்த உலகம் கூட அழிஞ்சு போகலாம். இல்ல அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஏடா நீயும் காமெடி பண்ணிட்டு இருக்க கௌதம் கேட்டீங்கன்னா இது வந்து நான் காமெடி பண்ண கிடையாது, இது எல்லாமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அசால்ட்டா யாருமே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா பல முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க இதை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அதை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பெருசா வந்து நடக்கும், கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பெருசா வந்து நடக்கும். அதே மாதிரிதான் இதுவும் இருக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா திறக்க முடியல அப்படின்னா திறக்க முடியலதான். அந்த அதுக்கான நேர் வழியில போனா மட்டும்தான் அந்த கதவை திறந்தோம் அப்படி மட்டும்தான் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு கருட மந்திர தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தேவை. ஆனால் இந்த உலகத்துல இந்த பூமியில இதுவரைக்கும் கிடையவே கிடையாது, இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை லட்சம் கோடி வருஷம் ஆனாலும் சரி கௌதமே, அப்போ அது பூட்டிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த நிலைமையில இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டைமிங்ல நான் சொல்லணும், இந்த ஒரு டைமிங்ல இந்த ஒரு காலகட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா அதுதான் உண்மையும் கூட. இதுவரைக்கும் மூடிதான் இருக்கும், மூடிதான் இருக்கணும் கூட.
அதை இதுக்கு மீறி திறக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கருட மந்திரம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து திறந்தால் மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். அதை தாண்டி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நீ திறந்தாதானே தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். பாம்பு பந்தம் கருட மந்திரம் அப்படிங்கிற போது உள்ள எத்தனை பாம்புகள் வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. எத்தனை லட்சக்கணக்கான பாம்புகள் இருக்கலாம், விஷம் வாய்ந்த பாம்புகள் வந்து இருக்கலாம். அது எப்படி உள்ள போறதுக்கே வழி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து படைக்கிறது எந்த இடத்துல எதை கொண்டு வரணுமோ அந்த இடத்துல அதை கொண்டு வந்துருவார். ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பாம்பு இல்லை ஒரு பாம்பு இருந்தாலே அது வந்து கொஞ்சமாக பெருகும். ஆனால் இந்த இது மந்திரத்து மூலியமே இதை வந்து கட்டுப்படுத்தி இந்த கதவு பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பூட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் பூட்டி இருக்கு, திறக்க முடியாது, யாருனாலையும் திறக்க முடியாது. அந்த மந்திரம் இல்லாம அந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சிருக்கக்கூடிய பூமியுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு பந்தமும் இந்த கருட மந்திரமும் சேர்ந்துதான் அந்த கதவை வந்து பூட்ட வச்சிருக்கு. திறக்கணும் அப்படின்னு அது ரெண்டுமே ஒன்று சேரணும், பூட்டுறதுக்கும் அது ரெண்டுமே அந்த ஒன்று சேர்ந்துச்சு. அதனால மட்டும்தான் அப்போ ரெண்டுமே நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அந்த கதவு திறக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனால் இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள், பல பேர் பல விஷயங்கள் வந்து பேசுறாங்க. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது. பட் இது வந்து அதோட உண்மையான ரியல் ஹிஸ்டரி, இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு விஷயமே தெரியாம இன்னொருத்தவங்க பேசுறது மவுத் ஆஃப் டாக்க வச்சு நம்மளும், ஏன்னா நம்மளுக்கும் அப்படிதான், அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது திறந்து பார்த்தா தான் தெரியும். அஞ்சு கதவை திறந்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட, எல்லா கதவுக்கும் பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனா அந்த ஒரு கதவை திறக்க முடியல, அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கு இப்படி ஒரு கருட மந்திரம் சொன்னாதான் அந்த கதவு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது. இந்த அஞ்சு கதவு இவ்வளவு ஈஸியா ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குள்ள அவ்வளவு தங்கம், அவ்வளவு வைரம், அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. அந்த ஆறாவது கதையில அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது இதனால வரைக்கும் யாருக்குமே இது தெரியல, தெரியவும் இனிமேலும் வரப்போறது கிடையாது. அப்படிங்கிற போது இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் வந்து இடிக்குது அப்படின்னா, எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்ப சொல்லுவாங்க, மக்கள் மனசுல இருந்து என்னென்ன வரும், இதுக்கு பின்னாடி பல விஷயம் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, அது வந்து அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா பரவி பரவி நமக்கு வந்து வந்து சேர்ந்து, அது மட்டும் இல்லாம அதோட டாக் ஆஃப் வித் வந்து இப்படிதான் வந்து இருக்கும். ஓ, இதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து இருக்க போது திறக்கவே முடியல அப்படிங்கிற போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப கூட நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பாம்பு பந்தமும் இருக்கிற சரி, இந்த கருட மதுரமும் சேர்ந்தாதான் அந்த கதவை திறக்க முடியும் அப்படின்னா அதனால லாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கதவை திறக்கணும் சொல்ல முடியும். வேற எதுவும் இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி தான், ஒரு மிகப்பெரிய மர்மம் தான். என்னைக்கா இருந்தாலும் சரி, எப்பவுமே இது வந்து எப்பவுமே பேசப்படும். அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லை உண்மையான ஒரு அந்த நேர இடத்துல நீங்க போனாலும் சரி, இது வந்து பேசப்பட போறது அப்படிங்கிறது எத்தனையோ வருஷங்களானாலும் இது பேசப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி அண்ட் அப்படிப்பட்ட ஒரு மிஸ்ட்ரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் புதுசாரிக்கன்னா மறக்க சுப்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி மோர் ரெகுலரான வீடியோஸுக்கு. அப்போனா தான் வந்து உங்களுக்கும் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த வேர்ல்டு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம சேனல் மறக்க சுப்பிச்சுக்கோங்க. மக்கத்தில் பில் பட்டன் இருக்கும், அதுமே கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா மறக்க சுப்பிச்சுக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்களா சோஷியல் மீடியாவில் கௌதம் இருக்கும், கௌதம் சஷ்மி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும், அதை பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இவர் ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்ஸ்மே இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா லிங்க்ஸ்மே இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் பார்க்கலாம், பாய்.